வெல்கம் பேக் டு எம் கே விஷன் தமிழ் இந்த வீடியோல நாம பார்க்க போறது ரீசண்டா தமிழில் வெளியான சொப்பன சுந்தரி படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இந்த படம் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கு இந்த படத்துல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் ரெடின் கிங்ஸ்லி கருணாகரன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எஸ் ஜி சார்லஸ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் ஒரு காமெடி ஜேர்னல்ல தான் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த படத்தோடைய கதை வந்து என்ன அப்படின்னு பாத்திரலாம் இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கடையில் வந்து வேலை பார்த்துருக்காங்க இருக்காங்க ஃபேமிலியை அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய அம்மா அப்புறம் வாய் பேச முடியாத ஒரு அக்கா உடம்பு சரியில்லாத ஒரு அப்பா ரொம்பவே வறுமையில வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோன் வேலை பார்க்குற அதே நேர வந்து பார்த்தீங்கன்னா குலுக்கல் முறையில் ஒரு பரிசு வந்து கிடைக்கிது அந்த பரிசு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு கார் வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க இந்த ஒரு கார் வந்து தன்னுடைய அக்கா கல்யாணத்துக்கு வரதட்சணையாக கொடுத்துர்லாம் அப்படின்னு இவங்கெல்லாம் முடிவு பண்ணும்போது தான் அந்த ஒரு கார்னால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது ஸோ இந்த ஒரு கார் பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது அப்படி என்ன தான் பிரச்சனையாச்சு ஃபைனலாக இந்த பிரச்சனை வந்து இவங்க தீர்த்தாங்களா இல்லையா இதெல்லாமே தான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காமெடி ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க பட் காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்து கம்மியாக இருக்குது அதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் பட் எல்லா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கேரக்டர் வந்து நீட்டாகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் வந்து எந்த ஒரு குறையும் யாருமே வைக்கல பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ரெனின் கிங்ஸ்லி ஆகட்டும் கருணாகரன் ஆகட்டும் அப்புறம் ஒரு சில கேரக்டர் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து காமெடி ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்ல இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள் வந்து நல்லாவே இருந்துச்சு அண்ட் இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல்ஸ் வந்து இந்த படத்துல பார்க்க முடியும் இந்த படத்துக்கான அந்த மேக்கிங் ஆகட்டும் எல்லாருடைய பர்ஃபாமன்ஸ் ஆகட்டும் இதெல்லாமே நல்லாவே இருக்கு பட் காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த படத்துல வந்து மிஸ்ஸிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இத்தனை பேர் இருந்துமே இந்த படத்துல வந்து காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கங்கே தான் லைட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஓவரால இந்த சொப்பன சுந்தரி ஒரு ஆவரேஜான ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ போர் அடிச்சு அந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஒரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க இந்த படம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது ரொம்ப சுமார் அப்படின்னு சொல்லிட முடியாது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு ஸோ தாராளமா இந்த படத்தை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க இதே போல வேற ஒரு ரிவியூல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ